ஃபேன்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க, ஹவு டு ரெக்கார்ட் ஸ்க்ரீன் இன் விண்டோஸ் 10. லேப்டாப்பாக இருக்கலாம், டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் விண்டோஸ் 10 இருந்தால் இந்த இது வச்சு உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். எதுவும் டவுன்லோட்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை, இது ஒரு டிஃபால்ட்டான இது சாஃப்ட்வேர் தான். சரி வாங்க, ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணணும் ஒரு சாஃப்ட்வேருக்கு. நம்ம எக்ஸ்பாக்ஸ் கேம் பார்னா என்ன பாருங்க, வச்சுங்க பாருங்க. எக்ஸ்பாக்ஸ் கேம் பார்ன்றது ஒரு ஆப் தான், ஓபன் கொடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓபன் ஆகிட்டு வந்து. இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான யூஸ் இன்டர்ஃபேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட், அது மேலே அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணாமல் வச்சிங்கனாலே உங்களுக்கு அதோட ஷார்ட்கட் வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விண்டோஸ் ஆல்ட் பிரிண்ட் ஸ்க்ரீன், அப்புறமா இது டேர்ன் ஆஃப் மைக் வைல் ரெக்கார்டிங், விண்டோஸ் ஆல்ட் 10 வாய்ஸ் ஹலோ கிவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் வேறு ஏதாச்சும் மைக்ரோஃபோன் செட் பண்ணுறீங்கன்னா வாய்ஸ் மாற்றிக்கலாம். அப்புறமா கேலரி, நம்ம எடுக்கிற வீடியோலாம் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் சேவ் ஆகும். ஒன்று ஒன்றா இது சேவ் ஆகிட்டுருக்கும் இங்கே தான். ஆடியோ விட்ஜெட் மெனு மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த கேப்சருன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இங்கே பாருங்கள், இதுதான் இங்கே நார்மலாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இப்போ அது வரல, விண்டோஸ் நார்மல் இந்த ஸ்க்ரீன் எடுக்க முடியாது, குரோம் அது மாதிரி இதெல்லாம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு டைம் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு போர் அடிக்கலாம், ஒரு தினம் போய் டைப் பண்ணிக்கிட்டு ஷார்ட்கட் ஆட் பண்ணுறதில்ல. விண்டோஸ் ஜி கொடுங்க, எக்ஸ்பாக்ஸ் கேம் மாதிரி உங்களுக்கு வந்துடும். திருப்பி விண்டோஸ் ஜி கொடுத்தா மறைஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு டாபிக் கூட சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் Taron!